பாகிஸ்தானின் ஓங்கர்மன் நகரில் வான்வழி தாக்குதலில் 22 பேர் பலி, பலர் படுகாயம். ஆப்பிரிக்க நாடான சூடானில் இராணுவத்திற்கும் துணை இராணுவ படையினருக்கும் இடையே வெடித்த மோதலில் பலர் கொல்லப்பட்டு வரும் நிலையில் வான்வழி தாக்குதலில் 22 பேர் உயிரிழந்தனர். வட ஆப்பிரிக்க நாடான சூடானில் கடந்த 2021 ஆண்டு இராணுவம் ஆட்சியை கைப்பற்றியது. அதைத் தொடர்ந்து இராணுவ தளபதி ஜெனரல் ஃபதகர் பர்ஹான் தலைமையில் அந்நாட்டில் ஆட்சி நடைபெற்று வருகிறது. அந்நாட்டின் துணைத் தலைவராக துணை இராணுவ படை தளபதி ஜெனரல் முகமது ஹம்தான் தகலோ இயங்கி வருகிறார். இந்த நிலையில் கடந்த ஏப்ரல் மாதம் சூடானில் இராணுவத்துக்கும் துணை இராணுவத்துக்கும் இடையே மோதல் வெடித்தது. 2 மாதங்களுக்கும் மேலாக நடைபெற்று வரும் இந்த உள்நாட்டு போரில் ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. ஏப்ரல் மாதத்திலேயே அதிபர் மாளிகை, விமான நிலையம், மருத்துவமனைகளை துணை இராணுவம் கைப்பற்றியது. இந்த உள்நாட்டு போரின் காரணமாக அந்நாட்டு மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். ஏராளமான வீடுகள், கட்டிடங்கள் தாக்குதல்களில் தகர்க்கப்பட்டதன் காரணமாக பொதுமக்கள் வீடுகளை இழந்து இருக்கிறார்கள். வீடுகளையும் உறவுகளையும் இழந்து வாடும் சூடான் மக்களுக்கு பல்வேறு நாடுகள் உதவி செய்து வருகின்றன. குறிப்பாக போர் தொடங்கியவுடன் தமிழர்கள் உட்பட இந்தியாவில் உள்ள பல மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். சாப்பாடு, குடிநீர், மருத்துவ வசதி இல்லாமல் தவித்த இந்திய மக்களை மீட்க மத்திய அரசு ஆபரேஷன் காவேரி திட்டத்தை செயல்படுத்தியது. இந்த நிலையில் அங்கு தவிக்கும் தமிழர்களை மீட்க தமிழ்நாடு அரசும் உதவும் என்று அறிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் 247 தமிழர்கள் அங்கிருந்து மீட்கப்பட்டார்கள். தொடர்ந்து மோதல் நடைபெற்று வரும் நிலையில் சூடான் இராணுவத்துக்கும் துணை இராணுவ படைக்கும் இடையே அடிக்கடி போர் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு தற்காலிகமாக சண்டை நிறுத்தம் செய்யப்பட்டது. ஆனால் அதையும் மீறி இரு தரப்புக்கும் இடையே தாக்குதல் சம்பவங்கள் தொடர்ந்து வருகின்றன. இந்த நிலையில் சூடான் தலைநகர் காரர்தூம் அருகே உள்ள ஓங்கர்மான் நகரில் குடியிருப்பு பகுதியில் வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் 22 பேர் பரிதாபமாக உயிரிழந்து உள்ளார்கள். பலர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருக்கின்றனர். இதுகுறித்து அந்நாட்டு சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காயமடைந்தவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளது. இதேபோல் கடந்த மாதம் சூடானில் நடந்த வான்வழி தாக்குதலில் 5 குழந்தைகள் உள்பட 17 பேர் கொல்லப்பட்டது குறிப்பிடத்தக்கது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சூடானில் இது போன்ற கொடூர தாக்குதல்கள் பல நடந்து கொண்டு வருகிறது. இது போன்ற தாக்குதல்களில் இருந்து அந்த மக்கள் பாதுகாக்கப்பட நாம் ஜெபித்துக் கொள்ளுவோம். தேவன் நிச்சயம் ஒரு மாற்றத்தை கட்டளையிடுவாராக. ஆமென். கர்த்தருக்கு சித்தமானால் மேலும் ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறோம். God bless you. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் உங்கள் நண்பர்களுக்கு இந்த தகவலை பகிர்ந்து கொள்ளுங்கள்.